மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியினுடைய எண்ணிக்கை 95, அதில் இருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய எண்ணிக்கை 53. இப்பொழுது நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு ஒரு 25 ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைப்பதாக தகவல் வந்திருக்கிறது அரசிடமிருந்து. ஆகவே இது சம்பந்தமாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அமைச்சர் தகுந்த பதிலை அளிப்பார் என்று நினைக்கிறேன். அமைச்சர் தலைவர்களே, அதாவது பேரூராட்சிகளோட ஊராட்சியை இணைக்கிறதுக்கு, மாநகராட்சியோட ஊராட்சிகளை இணைப்பதற்கு, மாநகராட்சிகளாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்தந்த ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதெல்லாம் கடந்த காலத்திலே தீர்மானங்கள் போடப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. கமிட்டி நிச்சயமாக அதில் விரைவில் முடிவு செய்யும். அதில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள், இல்லை சேர்க்காமலாம் இருக்க முடியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு அமைச்சர் அவர்கள் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறார். அதாவது இதுக்கு எந்தெந்த பகுதியில் நகராட்சி, மாநகராட்சி, நகராட்சி அருகில் இருக்கிற ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதை தீர்மானம் போட்டு அந்த தலைவருடைய ஒப்புதலோடு தான் அது இணைக்கப்படும். அதற்கென்று அந்த அவருடைய துறையினுடைய செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி, ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், தூத்துக்குடியில் இருக்கின்ற அருகில் இருக்கிற மாப்பிளை ஊரணி என்ற ஊர், அது 45,000 மக்கள் ஜனத்தொகை கொண்ட ஊர். எனவே அந்த இணைக்கிற போது வேறு வழி இல்லை. மாநகராட்சியோடு இணைக்கிற என்ன 100 நாள் திட்டம் வேலை பணி இல்லை என்று சொல்கிற காரணத்தால் இணைக்க தலைவர்கள் ஒப்புதல் தருவதில்லை. ஆனால் இப்போது தாம்பரம் நகராட்சி எடுத்துக்கொள்ளுங்கள். தாம்பரம் நகராட்சிக்கு அரசாங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட இடமில்லை. ஆனால் அரசாங்கம் இங்கே தண்ணீர், குடிதண்ணீர் வருகிறது, சாலை இருக்கிறது மாநகராட்சியிலே, பக்கத்திலே ஊராட்சி வருகிற போது அந்த வசதி இல்லை என்ற காரணத்தால் சில மக்கள் அதில் இணைக்க வேண்டும் என்று அவர்களாக விரும்புகிறார்கள். எனவே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் பதவி காலம் முடிகிற வரை அந்த அது இணைக்கப்படாது. ஆய்வு செய்யப்படும், பொதுமக்களுடைய கருத்து கேட்கப்படும். கருத்து கேட்டு பொது ஆய்வு செய்தப்பட்டு எது தேவை என்பதோ அதை மட்டும்தான் அதோடு இணைக்க முடியுமே தவிர, நான் எடுத்தவுடன் இந்த ஊராட்சி, அந்த ஊராட்சி, 25 ஊராட்சி எல்லாம் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை. விநாயகன் 4, மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். கருத்தை எழுதி கொடுக்க பிறகு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஊராட்சிகளை பேராட்சியுடன் இணைப்பது சம்பந்தமாக என்னுடைய கேள்வி, அதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். அவர்களே, ஒரே அமைப்பு தான். மாநகராட்சியில் இருக்கின்ற இடமாக இருந்தாலும், நகராட்சியில் அருகில் இருக்கின்ற இடமாக இருந்தாலும், பேரூராட்சியில் இருக்கின்ற அருகில் இருக்கிற இடமாக இருந்தாலும், மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு ஊராட்சி 5,000 மக்கள் தொகைக்கு ஏற்க இருந்தால் ஊராட்சியை பிரிக்க இருக்கிறார்கள். எனவே அதுபோல இருக்கிற இடங்கள் ஒரே பதில் தான் எல்லாத்துக்கும். அருகில் இருந்தால் அதை இணைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே அருகில் இருக்கிற சென்னை அருகில் இருக்கிற 15,000 குடியிருப்புகள் பதி ஊராட்சியில் இருக்கிறது. 1 கோடி ரூபாய்க்கு மேல், 100 கோடி ரூபாய்க்கு மேலே வைப்பு நிதி இருக்கிறது. அது கையாளக்கூடிய அந்த திறமை உள்ள அதிகாரிகள் அல்லது பொறியாளர்கள் அங்கே இல்லை. அது மாநகராட்சிக்கு வருகின்ற போது தான் அது கையாளப்படும், ஒழுங்காக கையாளப்படும். எனவே அருகில் இருக்கிற மாநகராட்சி நகராட்சிகள் செய்யப்படுகிற திட்டங்களை எங்களுக்கு ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார்கள். அதனால் தான் இணைக்கப்பட வேண்டுமே தவிர வேண்டுமென்று இணைக்கப்படுவதில்லை. பேரூராட்சியாக இருந்தாலும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது திண்டுக்கல்லில், அது நகராட்சி இருக்கு, மாநகராட்சி இருக்கிறது, ஊராட்சி ஒன்றியத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊராட்சியில் இருக்கிறது. அங்கு குடிதண்ணீர் 24 மணி நேரம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் செய்கிற போது தான் அது இணைக்கக்கூடிய எண்ணம் வந்திருக்கிறது. வேற ஒன்று. விநாயகன் 4, மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார், மாண்புமிகு